வணக்கம். 12வது இயற்பியல்ல 2வது பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு 2.4. இந்த கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கடத்தி வழியே 32 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும்போது ஓரளவு நேரம் 1 செகண்ட், இப்போ ஓரளவு நேரத்தில் கடத்தியில் பாயும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடும். எண்ணிக்கையை வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்போ மின்னோட்டம் கொடுத்தாச்சு, மின்னோட ஐ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 32 ஆம்பியர். இப்போ ஓரளவு நேரம் நேரம் கொடுத்தாச்சு 1 செகண்ட். ஓகேவா? ஆனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. பட் மின்னோட்டம் ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா Q/T. ஓகேவா? ஆனால் கியூக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது NE அப்படின்னு ஃபஸ்ட்டு பாடத்தை பார்த்துருக்கோம். ஓகேவா? ரைட். அப்போ இதுலேருந்து என் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா, ஐ என்டி பை என்ன வரும் அப்படின்னா ஈ. ஓகேவா? ரைட். அப்போ ஈனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, மின்னோட்ட மதிப்பு 1.6×10⁻¹⁹ கூல். ஓகேவா? ரைட். இப்போ ஐ எம் வந்து என் ஈக்குவல், எல்லா வேலையும் இருக்கா, அப்ளை பண்ணிடலாமா? ஐனுடைய வேலி 32. இப்போ 32×10⁻¹⁹ வேலி வந்து 1/2. ஸோ ஈனுடைய வேலி வந்து 1.6×10⁻¹⁹ என்ன வரும் அப்படின்னா -19. அப்போ 1.6 வந்து 32. ஸோ 20 டைம் என்ன செய்யும் அப்படின்னா டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போ 20×, என்ன வரும் அப்படின்னா 10⁻¹⁹. ஓகேவா? 20×, இந்த -19 மேலே போனால் +19. ஓகேவா? ரைட். -19 வந்து 10⁻-19 மேலே போனால் +19. ஓகேவா? ரைட். இப்போ 20 வந்து 2×, அப்படின்னு போகும்போது அப்போ 2×10 20 இருக்கு, அதனால் 2×10 20 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. எலக்ட்ரான் எண்ணிக்கை 2×10⁻²⁰ எலக்ட்ரான்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். ரொம்ப நன்றி.